ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாக தி சென்னை சில்க்ஸ். டேய், ரோட்ல நின்னுட்டு தான் கோரிக்கை வைப்பியா? காளை உரிமையாளர் செய்த செயல். கோபத்தில் கத்திய பெண் அதிகாரி, திடீரென பாய்ந்த வழக்கு, கலெக்டர் ஆபீஸில் பரபரப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. அதில் தென் தமிழ்நாடு அளவுக்கு இல்லை என்றாலும் வட தமிழ்நாட்டில் உள்ள வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பெரிய விழாவாக நடந்து வருகின்றன. அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகே அமைந்துள்ளது வெள்ளைக்குட்டை கிராமம். இந்த பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எருது விடும் விழா நடைபெற்றது. இந்த போட்டியில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் ஆந்திர மாநிலத்திலிருந்து சுமார் 250 மேற்பட்ட காளைகள் அவிழ்க்கப்பட்டன. மேலும் இந்த போட்டியை காண பல கிராமங்களிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வாடிவாசல் பகுதியில் குவிந்திருந்தனர். அதே வேளையில் வெள்ளைக்குட்டையில் நடந்த எருதுவிடும் போட்டியில் சில மாடுபிடி வீரர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் அது மட்டுமின்றி விதவிதமான பெயர்களில் அவிழ்க்கப்பட்ட காளைகள் வீரர்களுக்கு சவால் விடுக்கும் வகையில் களத்தில் நின்று வெற்றி பரிசுகளை அள்ளிச் சென்றது. அதேபோல் மிரட்டலாக களத்தில் நின்ற காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி பல்வேறு பரிசுகளை பெற்றுச் சென்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளைகளையும் மாடுபிடி வீரர்களையும் கைத்தட்டி ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தினர். இதனிடையே இந்த எருதுவிடும் விழாவிற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் காலை 8 முதல் பிற்பகல் 2 வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன்படி அதனை கடைபிடிக்கும் வகையில் எருதுவிடும் விழா குழுவினர்கள் பிற்பகல் 2 போட்டியை நிறைவு செய்துள்ளனர். இதனால் போட்டிக்கு வந்த சில காளைகள் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டன. இதனிடையே திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய குனிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். இவர் தமிழ்நாடு உழவன் மகன் என்ற தனது காளையுடன் வெள்ளைக்குட்டை எருதுவிடும் விழாவில் பங்கேற்பதற்காக வந்துள்ளார். அதற்காக காலையில் சென்று விழா குழுவினர்களிடம் பணம் கொடுத்து டோக்கன் வாங்கியுள்ளார். ஆனால் இந்த போட்டியில் உள்ளூர் காளைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு கோவிந்தராஜின் காளையை விழா குழுவினர்கள் அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த கோவிந்தராஜ் அங்கிருந்து தனது காளையை ஓட்டி வந்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த அலுவலக நுழைவாயில் கேட்டில் கோவிந்தராஜ் தனது காளைகளை கட்டி வைத்து நூதன முறையில் போராட்டம் நடத்தியுள்ளார். இதனால் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதற்கிடையே அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் கோவிந்தராஜிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் கோவிந்தராஜ் அதற்கு உடன்படவில்லை. தன்னுடைய காளைகளை விழாவில் பங்கேற்க அனுமதி கொடுக்கப்படவில்லை என்றும் விழா குழுவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவிந்தராஜ் கூறியிருந்தார். இதனிடையே விழா குழுவினர் மீது புகார் அளிக்கும் கோவிந்தராஜ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் அவர் எந்தவொரு மனுவும் அளிக்காமல் காளைகளை கேட்டில் கட்டி வைத்தது போலீசாருக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நேரத்தில் விரக்தியடைந்த பெண் காவல் அதிகாரி ஒருவர், டேய், நடு ரோட்ல நின்னுக்கிட்டு கோரிக்கை வைப்பியா? நீ மென்டலா? நீ பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்றியா? வேணும்னா ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடு என கராராக பேசினார். இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அடுத்து கோவிந்தராஜை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் கேட்டில் காளைகளை கட்டியதால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காளை உரிமையாளர் கோவிந்தராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு வாட்டம் கேட்டுக்கிறேன்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.